தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் ஏசி தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ சம்மர் வந்துருச்சு, எல்லாரோட தேவையும் அவங்கவுங்க வீட்டுக்கு ஒரு ஏசி தான். ஸோ எந்தெந்த ஏசிலாம் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், எது நம்மளுக்கு சூட் ஆகும் அப்படின்னு நீங்களே இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு ஏசி வாங்குறதுக்கான 4 மெயினான ஃபீச்சர்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட் அதோட பட்ஜெட், அதோட எனர்ஜி கன்செப்ஷன், அப்புறம் ஸ்பேஸ் ரெக்குவயர்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸோட அதோட கூலிங் பவர் தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கனாவே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும் எந்த ஏசி உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு, நீங்களே பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் டைப் ஆஃப் ஏசி என்னென்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் ஏர் கண்டிஷனர் தாங்க. இதோட அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு பெரிய வீடு வச்சுருக்கீங்க, நிறையா ரூம்ஸ் இருக்குன்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையான ரூம்ஸில் எல்லாமே இந்த ஏசி டெக்ஸை வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு மினிமம் டைம்லேயே உங்களுக்கு ஒரு கூலிங் என்விரான்மெண்ட்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணி தருது இது. விச் மீன்ஸ் ஒரு சில ஒரு 3-4 ரூம்லேயே நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த வீடுமே வந்துட்டு கூலிங் ஆயிரும்ல. அதுதான் இங்கே சொல்ல வர்றாங்க. இது ஒரு நல்ல அட்வான்டேஜ், ஏன்னா கம்மியான நேரத்தில் உங்களுக்கு தேவையான கூலிங் டெம்பரேச்சர் வந்துட்டு நீங்கள் இந்த சென்ட்ரல் ஏர் கண்டிஷன் மூலமா அட்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதாங்க இதோட அவுட்டோர் யூனிட். இதோட ஏசி டெக்ஸ் எல்லாமே நம்ம ரூம்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்க செகண்ட் டைப் ஆஃப் ஏசி என்னென்னு கேட்டிங்கன்னா, டக்லஸ் மினி ஸ்பிளிட்ஸ். இதோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜாக என்னென்னா, இந்த ஏசியை நீங்கள் எங்கே வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வால் மவுண்ட் பண்ணி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு தேவையான டெம்பரேச்சரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மால் ஏரியாவை நல்லா கூல் பண்ணுற கெப்பாசிட்டி கொண்ட ஒரு யூஸ்ஃபுல்லான ஏசி தாங்க இது. தேர்ட் டைப் என்னென்னு கேட்டிங்கன்னா, விண்டோ ஏர் கண்டிஷனர்ஸ் தாங்க. இது உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஒரு ஃபேமிலியரான ஒரு ஏசி டைப் தான் இது. ஏன்னா விண்டோ யூனிட்ஸ் எல்லாமே வந்துட்டு காஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அண்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நம்ம ஃப்ளோர் ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணதுனால அதுவும் ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் தான். அண்டு நீங்கள் ஒரு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக மெயின்டெனன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு ஏசி தேடிட்டு இருந்தீங்கன்னா, உண்மையாகவே இது வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ். ஃபோர்த் டைப் என்னென்னு பார்த்திங்கன்னா, போர்ட்டபிள் ஏர் கண்டிஷனர்ஸ் தாங்க. இதோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா, சிம்பிள் அண்ட் குயிக்காக நீங்கள் இதை செட்டப் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் இதை கொண்டு போய்க்கலாம். இதுக்கு பெர்மனண்ட்டான இன்ஸ்டாலேஷன் தேவையில்லை. இது ஒரு எஃபெக்டிவான ஆப்ஷனாக இருக்கும் ஸ்பாட் கூலிங்க்கு. அதாவது உங்களுக்கு தேவையான இடத்துல இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா, கரெக்டாக உங்களுக்கு தேவையான டெம்பரேச்சரில் இது உங்களுக்கு சில்னஸ் கொடுத்துரும். அண்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஏன்னா உங்களுக்கு தேவையான இடத்துல இதை நீங்கள் வச்சுக்கலாம்னா, அதனால தான். அண்ட் ஃபிஃப்த் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் மவுண்டட் ஏர் கண்டிஷனர்ஸ் தாங்க. இது வயசானவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கனால அவங்க ஈஸியாக ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு தேவையான டெம்பரேச்சரை செட் பண்ணிக்கலாம், அதனால தான். அண்ட் இன்ஸ்டாலேஷனும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது நிறைய ஸ்பேஸும் ஆக்குப்பை பண்ணாது. அண்டு பெட்டு கீழே இல்லை எங்கே டிஃபிகல்ட்டான ஸ்மாலான ஏரியா இருந்தாலும் இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால இது வந்துட்டு ஒரு நல்ல அட்வான்டேஜான ஒரு ஏசி தான். சிக்ஸ்த் டைப் ஆஃப் ஏசி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்மார்ட் ஏர் கண்டிஷனர்ஸ் தாங்க. இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நம்மளோட கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ்க்காக தான் இந்த ஃபீச்சரே. ஆக்சுவலாக நம்ம ஒரு மொபைல்லேயே வந்துட்டு ஏசியோட டெம்பரேச்சர் எவ்வளோ, அதை ஆன் பண்ணுமா ஆஃப் பண்ணுமா, இவ்வளோ நேரத்துக்கு எடுத்து அதை ஆன் ஆகணும் அப்படின்னு டைமர் செட் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியான எல்லா நியூமரஸ் ஃபீச்சரும் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஏசி டைப் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எனர்ஜியை சேவ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும், கரண்ட் பில்லும் கம்மியாகிறதுக்கும் இது யூஸ் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு தேவையான நேரத்தில் கன்வீனியன்ஸ்க்காக இதை நம்ம ஆன் பண்ணிக்கலாம், அண்டு தேவையில்லாத நேரத்தில் நம்ம ஜஸ்ட் மொபைலே ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதனால் நம்ம எனர்ஜியும் சேவ் பண்ணிக்கலாம். செவன்த் டைப் ஆஃப் ஏசி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ தெர்மல் ஏர் கண்டிஷனர் சிஸ்டம் தாங்க. இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி யூசேஜுக்கு ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஏசியோட இதோட லைஃப் ஸ்பான் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது, ஏன்னா இதோட ஹீட்டிங் அண்ட் கூலிங் எக்யூப்மெண்ட் வந்துட்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான். அண்ட் லாஸ்ட் டைப் ஆஃப் ஏசி என்னென்னு கேட்டிங்கன்னா, டியூயல் ஏர் கண்டிஷனர் தாங்க. இதோட அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, நம்ம கரண்ட் பில்லை கம்மியாக்குறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்க கம்ஃபர்ட், அதாவது வீட்டில் இருக்க கம்ஃபர்ட் அண்ட் கூலிங் சிஸ்டம் வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்க, இப்போ நம்ம வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் ஏசியை பார்த்தாச்சு. அண்ட் மேலும் உங்களுக்கு வந்துட்டு எதெல்லாம் டாப் பிராண்ட்ஸ் அண்டு எந்தெந்த மாடல்லாம் ஏசி நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அப்கமிங் வீடியோவில் அதை நம்ம கவர் பண்ணிடலாம். அண்ட் ஏற்கனவே வந்துட்டு நம்ம சாம்சங் ஏர் கண்டிஷனரோட அன்பாக்சிங்கும் பண்ணியிருக்கோம், அதோட ரிவ்யூவும் இருக்குது. அண்ட் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அண்ட் மேலும் நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அது. வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிடுங்க. நான் தான் ஸ்ரீராம், நீங்கள் பக்கத்து டெக் ப்ரோ. தமிழ் வாழ்க வளமுடன்.